அப்ப இந்த 1 லட்சத்து 10000 ரூபாயில கேஷ் எது 1 லட்சம் லிக்விட் கேஷ் எது இந்த 1 லட்சத்தை உள்ள வச்சிட்டு 10000 தெரிந்து வெளிய வைக்கணும் ஆமென் சொல்லுங்க ஆமென் இப்ப நீங்க வெளிய வர்றீங்களா இப்ப நீங்க வீட்லயும் பணக்காரன் கையெடுத்து என் அன்புக்குரியவர்களே சோ காட்ஸ் பிளஸிங் இட் இஸ் நாட் கனெக்டட் வித் த லேண்ட் நீ எந்த அளவு ஆசீர்வதிக்கப்படலாம் எந்த இடத்துலேருந்து ஆசீர்வதிக்கப்படலாம் இந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வரும்போது உங்களுடைய தைரியம் உங்களுடைய வந்து என்ன தன்னம்பிக்கை தேவன் மீது இருக்கிற விசுவாசம் உயர்கிறது இது இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா நீ வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் ரெண்டு வேற ஒரு ஆசீர்வாதம் வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதம் வேற எல்லாம் சொல்லுங்க வெளியே இருக்கிற ஆசீர்வாதம் வேற சிலர் பாருங்க வீட்டில் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 1.5 கோடி 2 கோடி ரூபா 5 கோடி ரூபான்னு வச்சுருப்பாங்க ஆனால் வெளியில் வரும்போது ஒரு 100 ரூபா கூட கையில் இருக்காது பணமே இல்லாதவர்களைப் போல அவர்கள் வந்து இருப்பார்கள் இதுக்கு பேர் என்னென்னா நீ வீட்டில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஆனால் வெளியில் நீ ஆசீர்வதிக்கப்படலை ஒரு நம்ம டக்குன்னு ஒரு காரை பிடிக்க கூட நம்ம யோசிப்போம் இன்றைக்கி சொல்ல வரேன் இது வந்து ஒரு தருத்திரம் இது ஒரு சாபம் இன்றைக்கி மாலை நேரத்தில் அது உடைஞ்சு வீட்டில் ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான சேனல் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது பணமெல்லாம் பெட்டியில் இருக்கும் பணம் கையில் இருக்கவே இருக்காது இதுக்கு பேர் தான் வீட்டில் ஆசீர்வாதம் வெளியில் சாபம் இன்றைக்கி அது உடையுது இயேசு நாமத்தில் சிலர் வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க அதாவது பெட்டியில் ஒன்றுமே இருக்காது சம்பளத்தை நேராக பையிலே வச்சிடுறது இருக்கிறதெல்லாம் அள்ளி தெளிச்சிடுறது இருக்கிறதெல்லாம் என்ன செய்கிறது செலவழிச்சிடுறது வெளியில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும் ஆனால் வீட்டுக்கு போனால் ஒன்றும் இருக்காது சரி வீட்டில் வச்சுட்டு வெளியில் அப்படியே கருமித்தனமாக இருக்கிறது கருமித்தனம் என்பது ஒரு சாபம் இயந்திரமாக கருமித்தனம் வருது அவனுக்கு கேஷ் இருக்கு ஆனால் என்ன இல்லை லிக்விட் கேஷ் இல்லை லிக்விட் கேஷ் இல்லை அதாவது ஒவ்வொரு பணத்திலையும் எப்படி தசமமாக இருக்குதோ அப்படி லிக்விட் கேஷ்னு ஒன்று இருக்குது இப்போ 1,10,000 ரூபா உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்காங்களேன் இந்த 1,10,000 ரூபாய் ரப்பர் பேண்டை போட்டு பெட்டிக்குள்ளே வைக்கவே கூடாது வச்சிங்கன்னா நீ வீட்டில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் வெளியே சபிக்கப்பட்டிருக்கிறாய் அப்போ இந்த 1,10,000 ரூபாயில் கேஷ் எது 1 லட்சம் லிக்விட் கேஷ் எது இந்த 1 லட்சத்தை உள்ளே வச்சுட்டு 10,000 எடுத்து வெளியே வைக்கணும் ஆமேன் சொல்லுங்கள் ஆமேன் இப்போ நீ வெளியே வரீங்களா இப்போ நீங்கள் வீட்லேயும் பணக்காரன் கையெழுத்து இந்த லிக்விட் கேஷை எடுத்து பழகுங்க தயவுசெய்து இது எவ்வளோ எடுக்கலாம் 1 லட்சம் வந்தால் தானே இல்லை 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 நீங்கள் வந்து ஒரு 1,200 ரூபா இன்றைக்கி வந்துச்சுன்னா கூட நீங்கள் லிக்விட் கேஷ் எடுக்கலாம் இது வந்து விசுவாசத்தினால் வெளிப்பாடு விசுவாசம் இல்லாதவன் என்ன செய்யணும் 1,200 ரூபாய் ரப்பர் பேண்ட் போட்டு உள்ள வைக்கிறான் விசுவாசிக்கிற என்ன செய்கிறான் ஏ 1,000 ரூபா உள்ள இருக்கு 200 ரூபா செலவழிச்ச தேவன் தரமாட்டார் ஏன்னா கத்தர் என்ன சொன்னார் யுவர் மணி இஸ் லைக் அ லிவர் அப்படின்னாரு இந்த லிவர் வந்து என்னன்னா குடிக்கிறப்ப தொடர்ந்து காலையில் மதியம் இரவுன்னு வந்து 3 நேரமும் வந்து தானியல் ஜபித்தது போல் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லை இவங்களுக்கு இந்த லிவர் வந்து என்ன செய்யும் அப்படியே கருக ஆரம்பிக்குமா இவன் வந்து ஒரு இவனை ஒரு 3 மாதம் குடிக்காமல் வச்சுருந்தீங்கன்னா இதில் 1st ஸ்டேஜ் 2nd ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜ்னு இருக்கான் இந்த 2nd ஸ்டேஜ் 3rd ஸ்டேஜ் வரைக்கும் போனவனை கூட திரும்ப இந்த நுரை இந்த லிவரை வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படியே திரும்ப அது மலர் மாதிரி அப்படியே ஃப்ளரிஷ் ஆயிருமா இப்போ இந்த லிவரை என்ன செய்யலாம்னா நீங்கள் அறுத்து வேற ஒருத்தருக்கு இந்த அறுத்த லிவர் என்ன செய்யலாம் வச்சிங்கன்னா ரோஜாவை பதியம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா வச்சவனுக்கும் லிவர் வளருமா இந்த அறுத்தவனுக்கும் இந்த லிவர் என்ன செய்யுமா வளருமா உங்கள் பாகத்தில் எதை அறுத்தாலும் வந்து கிட்னி அறுத்துறாதீங்க வளராது ஆட்டையிட்டு அறுத்து கொடுத்துறாதீங்க வளராது எதுவும் வளராது ஆனால் லிவர் மட்டும் வளரும்
என்ற கர்த்தர் சொன்னாரு, உன்கிட்ட இருக்க பணமெல்லாம் லிவர்றான்னாரு. அதை எவ்வளவு வேணாலும் நீ அறுத்தறுத்து வெளியே கொண்டு போ. நீ வெளியே கொண்டு போறப்பல எந்திரிச்சு ஒரு அல்லேலூயா சொல்லி யாராச்சும் நாலு பேர் ஆமென் ஆமென் ஆமென்.